أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربنا زدنا علما، اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني. اللهم إني أسألك فهم النبيين وحفظ المرسلين المقربين. اللهم افتح علينا حكمتك وانشر علينا رحمتك يا ذا الجلال والإكرام. ربي يسر ولا تعسر، ربي تمم بالخير. السلام عليكم ورحمة الله وبركاته. أهلا وسهلا سيسترز. الحمد لله இன்னைக்கு நம்ம பார்க்கிறது المد. المدல இன்னைக்கு நம்ம கவர் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்துல வந்து المد الفرعيولا. இன்னைக்கு நம்ம கவர் பண்றது வந்து المد. مد கொடுப்பீங்க بسبب காரணம் சுக்கூன். சுக்கூன் இருப்பதனால் நீங்க அந்த அது அங்க வந்து நீங்க மது நீட்டுதல் பண்ணுவீங்க அப்படிங்கறத அந்த கேட்டகரி நம்ம படிக்க போறோம். அதுல வந்து அதுல பாத்தீங்கன்னா மூணு மது இருக்கும் இன்ஷால்லா இந்த கேட்டகரி. ஓகேங்களா? இது இன்ஷால்லா இது ஃபுல்லா கவர் பண்ணுவோம் அல்ஹம்துலில்லா. சோ மது பி சபபி அஸ் சுக்கூன். ஓகே, சுக்கூன் இருப்பதனால் நம்ம அங்க மது நீட்டுதோம், நீட்டுதல். சோ அதுல வந்து ஃபர்ஸ்டா வர்றது வந்து அல் மத்துல் லாசிம். ஓகே, மத்துல் லாசிம். அடுத்த மத்து அல் மத்துல்லீன். ஓகே, அடுத்தது வந்து அல் மத்துல் ஆரிதுலி சுகூன். ஓகேங்களா? இன்ஷால்லா. சோ இன்னைக்கு இந்த பாடம் வந்து நான் கவர் பண்ண போறது வந்து மத்துலீன். ஓகே, மத்துலீன் அண்ட் மது ஆரிதுலி சுகூன். மது லாசிம் வந்து சப்பா பிரிக்கப்பட்டிருக்கும். அது அடுத்த வாரம் அடுத்த லெசன்ல அந்த மது லாசிம மட்டும் நான் கவர் பண்ணி வச்சோம். ஓகே, சோ மதுலீன். மதுலீன் அப்படின்னு அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையில், அது ஒரு வார்த்தை இருக்கும். வக்ஃபு செய்யும் போது, வக்ஃபுன்னா வக்ஃபன்னா நிறுத்தும் போது, அந்த ஒரு வார்த்தையை நீங்க நிறுத்துவீங்க. எப்படி நிறுத்துவீங்கன்னா அந்த வார்த்தையில எண்டிங்ல அந்த ஹரக்கத்தை வந்து ஹரக்கத்து பத்தாக்கசல தொம்மையில தன்மீன் இருக்கிறத அந்த ஹரக்கத்தை நிறுத்துறது எப்படி நிறுத்துவீங்கன்னா அதுல ஒரு சுக்குன் வைப்பீங்க, டெம்பரரி சுக்குன். ஓகே, டெம்பரரியா சுக்குன் வைக்கிறது. ஒரு வார்த்தையின் வக்ஃபன் செய்யும் போது இறுதி எழுத்துக்கு முன்னுள்ள எழுத்தில் சுக்குன் பெற்ற வாவ் அல்லது யா காணப்படும். அதாவது யா மத்து ஒரு வாவ் மத்து அங்க இருக்கும், சாரி யா யா சுக்குன் ஒரு வாவ் சுக்குன் அங்க இருக்கும். அதற்கு முன்னால வந்து எழுத்து எழுத்துல வந்து ஃபத்ஹா இருக்கும். சோ இதன் நீட்டல் அளவு வந்து 2, 4 இல்லது 6 ஹரக்கத்துகள் நீட்டி நம்ம ஓதுவோம். சோ பேசிக்கலி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையின் வார்த்தையில வக்ஃபு செய்யும் போது நிறுத்தும் போது முந்தி உள்ள எழுத்துல வந்து அந்த எழுத்து என்னவா இருக்கணும்னா வாவா இருக்கணும் இல்லாட்டி யாவா இருக்கணும். அந்த வாவ்லையும் யாவுலையும் ஹரக்கத்துகள் இருக்கக்கூடாது, ஒன்லி சுக்குன் இருக்கும். அது அந்த சுக்குனுக்கு முந்தி எழுத்துல வந்து அந்த ஹரக்கத் வந்து ஃபத்ஹா மட்டுமே இருக்கணும், அதுல கஸ்ராவோ தொம்மாவோ இருக்கக்கூடாது. ஓகேங்களாமா? சோ வாவுல சுக்குன் இருக்கணும், சுக்குனுக்கு அடுத்து முந்தி உள்ளதுல ஃபத்ஹா இருக்கணும். ஓகே, யால சுக்குன் இருக்கணும், யாக்கு முந்தி உள்ள எழுத்துல ஃபத்ஹா இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்க அந்த கடைசி வார்த்தையில சுக்குன் வச்சு நிறுத்துனீங்கன்னா அந்த மத்த நம்ம என்ன சொல்லுவோம், மதுலீன். சோ இதுதான் இங்கிலீஷ்ல சொல்லாங்க, த லெட்டர் ஆஃப் லீன். லீன் எழுத்துக்கள் வந்து வாவ் ஆர் யா ப்ரிசீடட் பை லெட்டர் வித் ஃபத்ஹா ஆன் இட். சோ வாவ் சுக்குன் ஆர் யா சுக்குன் ப்ரிசீடட் பை லெட்டர் வித் ஃபத்ஹா ஆன் இட். அல்ல ஃபத்ஹா மட்டும்தான் இருக்கணும், அல்ல கஸ்ரா தொம்மா இருக்கக்கூடாது. அல்ல வாவ் சுக்குன் யா சுக்குன் மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? சோ வென் அ லெட்டர் ஆஃப் லீன் இஸ் ஃபாலோட் இமீடியட்லி பை அ லெட்டர் வித் டெம்பரரி சுக்குன் ஆன் இட் பிகாஸ் ஆஃப் ஸ்டாப்பிங் ஆன் இட் அண்ட் தென் இட் கேன் லாஸ்ட் ஃபார் 2, 4, or 6 கவுண்ட்ஸ். ஹவ்எவர் இஃப் யூ யூஸ் ஒன் டைப் ஆஃப் த கவுண்ட் யூ நீட் டு கண்டினியூ ஆன் it until you finish your tilawa. அப்படினா என்னன்னா இப்போ நீங்க ரெண்டும் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபுல்லா அந்த பேஜ் அந்த ஆயா வந்து எங்கெல்லாம் மதுலின்னு வருது ரெண்டு ஹரக்கத் மட்டும் நீட்டி ஓதுவீங்க. அதே இப்ப நாலுன்னா நாலு, அதை நீங்க மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஆயால ரெண்டும், ஒரு ஆயால நாலு, ஒரு ஆயால ஆறு மிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்க டூனா த்ரூ அவுட் டூ, ஃபோர்னா த்ரூ அவுட் ஃபோர், இல்லைன்னா சிக்ஸ்னா த்ரூ அவுட் சிக்ஸ். இப்போ இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த பாருங்க, மின் ஹவு ஃபின். இப்போ நான் ஹவு ஃபின் அப்படின்னு சொல்லாம நான் ஹவு ஃபின்ல நான் நிறுத்த போறேன், நான் வக்ஃபன் பண்ண போறேன், ஸ்டாப் பண்ண போறேன். அப்ப ஸ்டாப் பண்ணா அங்க ஒரு சுக்குன், நான் ஒரு டெம்பரரி சுக்குன் வச்சுட்டேன். சுக்குன் வச்ச பிறகு நான் முந்தின எழுத்த பாக்கணும், அதுல வாவ் சுக்குன் இருக்கு. வாவ் சுக்குன் இருந்து அதுக்கு முந்தின எழுத்துல
ஃபத்ஹா இருந்துச்சுன்னா இந்த மத்துக்கு பேர் மதுலீன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், டூ ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட் நீட்டி ஓதுவேன். மின் ஹவு ஃபின் எப்படி ஓதுவோம், மின் ஹவு ஃபோர் கவுண்ட் இல்லாட்டி சிக்ஸ், மின் ஹவு இல்லாட்டி டூ கவுண்ட், மின் ஹவு. அதே மாதிரி இப்ப அல் பைத்தி அப்படின்னு இருக்கு, அல் பைத்தி. இப்ப நான் நிறுத்த போறேன், வக்ஃபன் பண்ண போறேன், அப்போ இங்கே டெம்பரரியா ஒரு சுக்குன் வைப்பேன். அப்ப முந்தின எழுத்துல வந்து யா சுக்குன் இருக்கு, யா சுக்குனுக்கு தோதான பத்தா வந்துச்சுன்னா இது மதுலீன். ஓகே, மதுரை எழுத்து மதுலீன். அப்போ இங்க நான் என்ன பண்ணுவேன், அல் பை ஃபோர் ஹரக்கத் இல்ல ஆறு ஹரக்கத், அல் பை இல்லைன்னா ரெண்டு ஹரக்கத், அல் பைத். ஓகேங்களா, இதுதான் மதுலீன், ரொம்ப ஈஸி. சோ இங்க பாருங்க, லெட்ஸ் பிராக்டிஸ் மதுலின். மினன் நவ்மி இருக்கு, ஓகே மினன் நவ்மி. இப்ப நான் இந்த இங்க வந்து நான் நிப்பாட்ட போறேன்னு வச்சுங்களேன், ஐம் கோயிங் டெம்பரரிலி ஸ்டாப். அப்போ என்ன மத்தா இருக்கும், அப்போ முந்தின நேரத்துல வாவ் சுக்குன்னு இருக்கணும், இல்லாட்டி யா சுக்குன்னு இருக்கணும். இப்ப மதுலீனா இருந்துச்சுன்னா அப்போ வாவ் சுக்குன்னு இருக்கு, வாவ் சுக்குனுக்கு தோதான பத்ஹா இந்த இதை பார்க்கணும். இங்க பத்ஹாவா இருந்துச்சுன்னா இது மதுலீன், இதே கஸ்ரா தொமா வந்தா இது மதுலீன் கிடையாது. ஓகே, இதுல வாவ் வாவ் சுக்குனோ இல்ல யாவ் சுக்குனோ இல்லாம வேற எழுத்துக்கள் இருந்தா இது மதுலின் கிடையாது. அப்போ நான் டூ ஃபோர் ஆர் சிக்ஸ், நான் ஃபோர் கவுண்ட் நிப்பாட்டுவேன். மின் நவ். ஓகே, அதே மாதிரி குரைஷின். இப்ப நான் குரைஷ்ல நிப்பாட்ட போறேன்னா இங்க டெம்பரரி ஒரு சுக்குன்னு வைப்பேன். அப்போ இது மதுலீனா எப்படி தெரியும், அப்போ முந்தின இடத்துல யா சுக்குன்னு இருக்கணும், யா சுக்குனுக்கு தோதானா பத்தா இருக்கணும், அப்போ இது மதுலீன். சோ சேஃபா சொல்லு இது மதுலீன். அப்போ டூ ஃபோர் ஆர் சிக்ஸ், அப்போ குறை ஆறு, நாலு கவுண்ட், ஆறுனா குறை, ரெண்டுனா குறைஷ். அதே மாதிரி இது இது வந்து மதுலீன்ல அடங்கும். ஏன்னா நான் ஹை ரூன் இருக்கிறத நான் இங்க ஸ்டாப் பண்ண போறேன், டெம்பரரி ஸ்டாப் பண்ண போறேன்னா சுக்குன்னு வைக்கிறேன். அப்போ முந்தின எழுத்துல யா சுக்குன்னு இருக்கணும், இல்லாட்டி வாவு சுக்குன்னு இருக்கணும். சோ இங்க யா சுக்குன்னு இருக்கு, யா சுக்குனுக்கு தோதானா பத்தா இருக்கணும். ஓகே, இங்க பத்தா இருக்கு, அப்போ இது மதுலீன். சோ டூ ஃபோர் ஆர் சிக்ஸ், ஹொயிர் ஹொயிர் ஹொயிர். ஸோ அதே தான் மற்ற எழுத்துக்களும் இங்கே கொடுத்துருக்கு, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்த மத்து நம்ம கவர் பண்ணுறது வந்து மத். ஓகே, மத்து ஆரிதிலி சுக்கூன். ஓகே, மத்துல் ஆரிதிலி சுக்கூன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுடை எழுத்தை அடுத்து வருகின்ற எழுத்தில் நிறுத்துவதற்காக இடையில் சுக்கூன் வருவது. இதனுடைய நீட்டல் அளவு டூ ஃபோர் ஆர் சிக்ஸ். அதாவது இப்ப வந்து நீங்க ஒரு இடத்துல நிப்பாட்ட போறீங்க, ஓகே, ஒரு மதுரை நீங்க வந்து நிப்பாட்டுறீங்க, நிப்பாட்ட போறீங்க. அப்ப நிப்பாட்ட போகும் போது, இடையில நிப்பாட்டும் போது, முந்தின எழுத்துல ஏதாவது ஒரு மது வரணும், அலிஃப் மத்தோ யா மத்தோ வா மத்தோ வரணும், அதுக்கு முந்தின எழுத்துல அதுக்கு தோதான ஹரக்கத்தும் வரணும். அப்படி இருக்கும்போது நம்ம அதை வந்து டெம்பரரியா ஒரு சுக்குனை வச்சு நிப்பாட்டுவோம், அதுக்கு தான் மத் ஆரிதிலி சுக்கூன் அப்படின்னு சொல்லுவோம். வென் அ லெட்டர் ஆஃப் மத் இஸ் ஃபாலோட் இமீடியட்லி பை லெட்டர் வித் டெம்பரரி சுக்கூன் ஆன் இட் பிகாஸ் ஆஃப் ஸ்டாப்பிங் இட் இட் இஸ் கால்ட் மத் ஆரிதிலி சுக்கூன். நான் வந்து டெம்பரரி அதை நிப்பாட்டுறேன், எப்படி நிப்பா, ஜஸ்ட் எப்படி வேணா எதுவும் எப்படி வேணாலும் நிப்பாட முடியாது, அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ ஆரிதிலி சுக்குன்ஸ் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, முந்தின எழுத்துல யா மது வாவ் மது அலிஃப் மது இருக்கணும், அதுக்கு முந்தின எழுத்துல அதுக்கு தோதான ஹரக்கத் இருக்கணும். இப்போ வாவ் மதா இருந்தா தொம்மா இருக்கணும், ஓகே, அலிஃப் மதா இருந்தா பத்தா இருக்கணும், யா மதா இருந்தா கஸ்ரா இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் மஸ் ஃபுல்ஃபில், இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகி அந்த அப்புறம் நான் அந்த கடைசி எழுத்துல நான் நான் சுக்குன் டெம்பரரி சுக்குன் வச்சு நீ பாட்டுவேன். ஸோ இதனுடைய கவுண்ட் டூ ஃபோர் ஆர் சிக்ஸ். இப்போ இப்ப பாருங்க, துரு ஜவுன அப்படின்னு இருக்கு, நான் இங்க நிப்பாட்ட போறேன், நான் டெம்பரரி நிப்பாட்ட போறேன். அப்ப நிப்பாட்டணும்னா இந்த நூன்ல ஒரு சுக்குன் வைக்கணும், ரைட், ஒரு சுக்குன் வைக்கணும். சுக்குன் வைக்கிறதுக்கு முந்தின எழுத்துல அலிஃப் மத்தோ வாவ் மத்தோ யா மத்தோ இருக்கணும். இங்க வாவ் மத் இருக்கு, எப்படி எனக்கு தெரியும் இது வாவ் மத்துன்னு, ஏன்னா அதுக்கு தோதான தொம்மா இருக்கு. அப்போ இது வந்து ஆரிதிலி சுக்கூன், நான் டூ ஃபோர் ஆர் சிக்ஸ். அப்போ துருஜவுன அப்படிங்கறத நான் நிப்பாட்டுறேன், டெம்பரரியா நிப்பாட்டுறேன், அப்போ இது மத்துல் ஆரிதிலி சுக்கூன். அப்போ துருஜவுன் ஃபோர் கவுண்ட் ஆர் சிக்ஸ், துருஜவுன் ஆர் டூ கவுண்ட், துருஜவுன். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க,
ஹுமுல் ஃபாசிகூன அப்படின்னு இருக்கு. நான் இங்க ஃபாசிகூனல நான் டெம்பரரி நிப்பாட்ட போறேன். அப்போ நூன்ல சுக்குன் வைக்க போறேன். அப்போ நூன்ல சுக்குன் வைக்கிறோம்னா முந்தி முந்தி உள்ள எழுத்துல வந்து ஏதோ ஒரு மது இருக்கணும். இங்க வாவ் மது இருக்கு. எப்படி தெரியுது எனக்கு? இது வாவ், இது மதுடைய வாவுண்டு, இது வாவ் மதுன்னு முந்தி எழுத்துல தொம்மா இருக்கு. அப்போ ஹுமுல் ஃபாசிகூன் மதுலி ஆரிதிலி சுக்குன், மதுல் ஆரிதிலி சுக்குன் பி ரபின்னஸ். ஓகே, இங்க நான் இருக்கும். ஆனா நான் நிப்பாட்டுவேன், டெம்பரரி நிப்பாட்டும் போது அங்க ஒரு சுக்குன் வைப்பேன், சீன்ல சுக்குன் வைப்பேன். எப்ப சுக்குன் வைக்கிறதுக்கு காரணம், முந்தின இடத்துல அலிஃப் மத் இருக்கு, அலிஃப் மத்துக்கு தோதான ஃபத்ஹா இருக்கு. அப்போ பிரபின் ஃபோர் ஆர் சிக்ஸ், பிரபின் ஆர் டூ, பிரபின் இப்போ நீங்க ரெண்டுனா த்ரூ அவுட் த ஹோல் ஆயா ரெண்டு எடுக்கணும், ரெண்டு கவுண்ட். ஃபோர்னா த்ரூ அவுட் த ஹோல் ஆயா அந்த அந்த பேஜ் ஒரு சூறாவோ அது ஃபுல்லா ஃபோரா இருக்கணும். சிக்ஸ்னா த்ரூ அவுட் சிக்ஸ். நீங்க மத்துக்களை வந்து ஆயாக்கு ஆயா நீங்க மிக்ஸ் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, மத் ஆரிதிலி சுக்குன் பிராக்டிஸ் பண்ணுவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன அப்படின்னு இருக்கிறத நான் இங்க டெம்பரரியா ஸ்டாப் பண்றேன். ஆல மீனக்கு நான் என்ன பண்றேன், நூன்ல ஒரு ஃபத்ஹா வைக்கிறேன். அதுக்கு வைக்கிறதுக்கு காரணம், இது ஆரிதிரி சுக்குன் எப்படி தெரியும், முந்தி நேரத்துல யா மத் இருக்கு, யா மத்துக்கு தோதான கஸ்ரா இருக்கு. அப்போ நான் இங்க டெம்பரரியா ஒரு சுக்குனை வச்சு நான் நிப்பாட்டுறேன். இந்த மத்துக்கு பேரு மத் ஆரிதிலி சுக்கூன். அப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஓகே, ஃபோர் ஆர் சிக்ஸ் ஆர் டூ கொடுக்கலாம். இப்ப பாருங்க, குல் அஊது பிரபி நாசி அப்படின்னு இருக்கு. நாசி இங்க நான் நிப்பாட்டுறேன் சுக்குன் வைக்க. சோ டெம்பரரியா ஒரு சுக்குன் வைக்கிறதுக்கு காரணம், முந்தி இருக்கிற இடத்துல அலிஃப் மத் இருக்கு, அதுக்கு தோதான ஃபத்ஹா இருக்கு. அப்ப இது மத் ஆரிதிலி சுக்கூன். சோ நீங்க நிப்பாட்டுறதுக்கு முந்தி, அதாவது நீங்க இங்க நிப்பாட்டுறீங்கன்னா இதுக்கு முந்தின இடத்துல மத் இல்லைன்னா நீங்க அது மத் ஆரிதிலி சுக்குனா இருக்காது. ஓகே, அதுதான் கண்டிஷன். சோ குல் அஊது பிரப்பின்னாஸ், இத பாருங்க, ஹுதன் லில் முத்தகீன அப்படின்னு இருக்கு. நான் இங்க ஸ்டாப் பண்றேன், டெம்பரரியா ஸ்டாப் பண்றேன். அப்ப இங்க ஒரு சுக்குன் வைக்கிறேன். சுக்குன் வைக்கிறதுக்கு காரணம், முந்தி நேரத்துல யா மத் இருக்கு, யா மத்துக்கு தோதான கஸ்ரா இருக்கு. அப்போ ஹுதன் லில் முத்தகீன். அதே மாதிரிதான் தஅமலூன அப்படிங்கிறத நான் டெம்பரரியா ஸ்டாப் பண்ணும் போது எப்படி வரும், இங்க வாவ் மத் இருக்கு, வாவ் மத்துக்கு தோற தோமா இருக்கு. அப்போ இது மத் ஆரிதிலி சுக்கூன். தஅலமூன் இந்த இந்த ஆயா பாருங்க, வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன அப்படின்னு இருக்கிறத நான் டெம்பரரியா ஸ்டாப் பண்ணுவேன். ஏன்னா முந்தி நேரத்துல வாவ் மத்துக்கு தோதான தொம்மாவும் இருக்கு. அப்போ இது மத் ஆரிதிலி சுக்கூன். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஷல்லா பிராக்டிஸ் பண்ணுங்கம்மா. டவுட்ஸ் இருந்தா உங்க வாலண்டியர்ஸ்ட்ட கேளுங்க. சுபஹானக அல்லாஹும் வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதூப் இலைக். سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين وآخر دعواهم أن الحمد لله رب العالمين.